ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சல் கஃபே. இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, ஆப்பம், பொங்கலுக்கெல்லாம் தேவையான சிக்கன் சாம்பார் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் சாம்பார் பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 போல சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம எப்படியுமே சாம்பாருக்கு வேக வைக்க தான் போறோம். அதனால கொஞ்சம் வதங்கினாலும் போதும். இப்ப நான் இதுல ஒரு துண்டு போல மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், இத சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு கேரட்டை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இனி மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் பொடி சேர்க்க விருப்பம்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மசாலா தான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ்ல புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். டிஃபன் சாம்பாருக்கு புளிப்பு அதிகமா தேவைப்படாது, தக்காளியில இருக்க புளிப்பே போதும். புளிப்பு சேர்க்கறதா இருந்தா கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் இப்ப கொஞ்சமா புளி ஆட் பண்ணிருக்கேன். இனி இதை நல்லா வதக்கிக்கலாம். இனி இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா, புளி எல்லாத்தோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ புளி தண்ணி மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதுல பாசி பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாசி பயிரை குக்கர்ல 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதுல சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடணும். நல்லா சாம்பார் கொதிச்சு வரணும். இப்ப சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதுல மல்லியலை தூவிக்கலாம். இப்ப டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இனி இத சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாஞ்சல் கஃபேக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.